சிகரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 ஐபிஎல் போட்டி தொடர் துபாய் அமீரகத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இந்த வீடியோவில் 2020 ஐபிஎல் போட்டியில் தங்களுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கே ஆப்பு வைத்த 5 ஐபிஎல் வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையின் முதலாம் வீரர் ஆண்ட்ரோ ரசல் ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 2019 கொல்கத்தா அணியில் மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடி இந்த வருடம் எதிர்பார்த்த அளவுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தாமல் ஏமாற்றிவிட்டார். இரண்டாம் வீரர் கிளென் மேக்ஸ்வெல் ஃப்ரம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். பஞ்சாப் அணிக்காக 10.74 கோடிக்கு எடுக்கப்பட்ட வீரர் கிளென் மேக்ஸ்வெல். இவர் 2014 சீசன் மிகச் சிறப்பாக செயல்பட்டு 500 அதிகமான ரன்களை எடுத்தார். ஆனால் இந்த ஆண்டு இவர் சிறப்பாக செயல்படவில்லை. 11 போட்டிகளில் பங்கேற்று 108 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இவருடைய ஆவரேஜ் 15.43 மட்டுமே, ஸ்ட்ரைக் ரேட் 101. மேலும் இவர் 11 போட்டிகளில் பங்கேற்று வெறும் 106 பந்துகளை மட்டுமே சந்தித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது வீரர் கேதர் ஜாதவ் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கே அணிக்காக 2018 7.8 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட இவர் எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக செயல்படவில்லை. 2020 ஐபிஎல் போட்டித் தொடரில் 8 போட்டிகளில் பங்கெடுத்து வெறும் 62 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். இவரின் ஆவரேஜ் 20.66 மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 93 மட்டுமே. பின் இவர் சரியாக விளையாடாத காரணத்தினால் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் இருந்தே எடுக்கப்பட்ட. 4 வீரர் செல்டன் காட்ரில் ஃப்ரம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக தேர்வு செய்யப்பட்ட சல்யூட் மாஸ்டர் என்று செல்லமாக அழைக்கப்படும் செல்டன் காட்ரில் 8.5 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். இடது கை வேகப்பந்து வீச்சாளரான இவர் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படவில்லை. 6 போட்டிகளில் பங்கெடுத்து வெறும் 6 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்தார். மேலும் இவருடைய எக்கானமி ரேட் 8.80. கடைசி வீரர் நாதன் குல்டர்னெல் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். 2020 மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 8 கோடி ரூபாய் ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் நாதன் குல்டர்னெல் காயம் காரணமாக பல போட்டிகளில் பங்கு பெற முடியவில்லை. இவர் 7 போட்டிகளில் பங்கெடுத்து 5 விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தினார். மேலே குறிப்பிட்டுள்ள மற்ற வீரர்களுடன் ஒப்பிடுகையில் குல்டர்னெல் எவ்வளவோ பரவாயில்லை என்பதுதான் உண்மை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.